ஹாய், திஸ் இஸ் சக்தி. இன்றைக்கி பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை பற்றி விரைவாக பார்க்கலாம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் கிடையாது. ரிஸ்க்கு புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணும்போது வைஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிஸ்க்கு தெரியலனா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு லிங்க் அனுப்புங்க. ஓகே, சென்செக்ஸ் 66,567 புள்ளிகளை நிறைவடைஞ்சிருக்கு. 367 புள்ளிகள் இன்றைக்கி உயர்ந்திருக்கு. நிஃப்டி 50 19,753 புள்ளிகளை நிறைவடைஞ்சிருக்கு. 107 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. டாப் கெய்னர்ஸ் நிஃப்டி 50ல் என்டிபிசி, ONGC, பவர் கிரிட் கார்ப், அதானி போர்ட்ஸ், ஹிந்தல்கோ இருக்காங்க. டாப் லூசர் நிஃப்டி 50ல் அப்பலோ ஹாஸ்பிட்டல், பிரிட்டானியா, HDFC லைஃப், டிவிஸ் லேப், பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்காங்க. டாப் கெய்னர்ஸ் சென்செக்ஸில் என்டிபிசி, பவர் கிரிட் கார்ப், டெக் மஹேந்திரா, டாடா ஸ்டீல், TCS இருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் டாப் லூசர் சென்செக்ஸில் இருக்காங்க. கொட்டாக் மஹேந்திரா, HUL, ITC, பாரதி, ஏர்டெல் அவங்கெல்லாம் இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். பவர்மேக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 20% உயர்ந்திருக்காங்க. எதனாலனா செயலோட கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. கெயில் வந்து 52 வீக்கு ஹை எட்டியிருக்காங்க. அவங்களுக்கு பை ரேட்டிங் டபுள் கிரேடில் கொடுத்துருக்காங்க. நசரா டெக் 31% Q1 ப்ராஃபிட் உயர்ந்திருக்காங்க. சார்லட் ஹோட்டல் வந்து அவங்களோட Q1 நெட் ப்ராஃபிட் 207% உயர்ந்திருக்காங்க. மேரிக்கோ 2% உயர்ந்திருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி 5-star பிஸ்னஸ் வந்து அவங்க 52 வீக்கு ஹை ஏற்றிருக்காங்க. இதனால் Q1 ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. NLC இந்தியா 6% இருந்திருக்காங்க. இருந்தாலும் Q1 ப்ராஃபிட் அவங்களுக்கு டிக்ளைன் ஆகிருக்கு. யுனைடெட் பிரேவரேஸ் வந்து 2% குறைஞ்சிருக்காங்க. ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து 5% உயர்ந்திருக்காங்க. ஈக்கோட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 97% உயர்ந்திருக்காங்க. ஸ்டாவ் கிராஃப்ட் 3% உயர்ந்திருக்காங்க. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 10% உயர்ந்திருக்காங்க. 52 வீக்கு ஹை ஏற்றிருக்காங்க. கிளான் ஃபார்மா 5% இருந்திருக்காங்க. USFDA தரப்பில் இருந்து 0 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் பேங்க் ஆஃப் இந்தியா 3% அவங்களோட நிட்ரேட் மதிப்பு உயர்ந்திருக்கு. RPG லைஃப் சயின்ஸ் வந்து 52 வீக் ஹை ஏட்டி Q1 ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு 22% உயர்ந்திருக்காங்க. பை அண்ட் செல் ஸ்டாக் ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். வேதாந்தாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 375 ரூபாய்க்கு. CMS இன்ஃபோ சிஸ்டம்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 449 ரூபா. CMS இன்ஃபோ சிஸ்டம் பை ரேட்டிங் வந்து இன்னொரு தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 465 ரூபா. ஸ்ரீ சிமெண்ட்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 29,250 ரூபா. கொட்டாக் மகேந்திரா பேங்க் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 2,330 ரூபாய். டாக்டர் ரெட்டிஸ் லேபுக்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 6,560 ரூபாய். பஜாஜ் ஆட்டோக்கு அக்குமுலேட் டார்கெட் ப்ரைஸ் 5,321 ரூபா. டெக் மஹேந்திராவுக்கு அக்குமுலேட் ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 1,207 ரூபா. பிர்லா சாஃப்ட்டுக்கு ஹோல்ட் ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 452 ரூபாய். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 151 ரூபாய். மேரிக்கோக்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 645 ரூபாய். கோரமண்டல் இன்டர்நேஷ்னலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 1,155 ரூபாய். கரன்சி யூரோ INR பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 90 ரூபா 90 பைசா. அரவிந்த்க்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 164 ரூபாய். தர்மபூர் பயோ ஆர்கானிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 215 ரூபா. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்டு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 1,010 ரூபா. ஷாஃப்ளர் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 3,406 ரூபா. மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 580 ரூபா. PNBக்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 72 ரூபாய். அலிகான் கேஸ்ட்ராலைக்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 999 ரூபா. பிர்லா சாஃப்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 470 ரூபாய். இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 450 ரூபாய். ஸ்ரீ சிமெண்ட் ஹோல்ட் ரேட்டிங் கிடச்சிருக்கு, டார்கெட் ப்ரைஸ் 26,400 ரூபாய். நெஸ்லே இந்தியாவுக்கு ஹோல்ட் ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 24,650 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பார்வை கேட்டின சில விஷயங்களை ரொம்ப விரைவாக பார்த்தோம். மீண்டும் இந்த மாதிரி வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.